ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தான் ராயல் ஃபுட். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம குரோம்பேட்டில் ஃபசாரிக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னர் ஆம்பியன்ஸோ ராயல் லுக்லேயே இருந்தது. நாங்கள் இவங்ககிட்ட எக் நூடுல்ஸ் ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். குவான்டிட்டி வைஸும் நிறையவே இருந்தது. அவங்கக்கிட்டே இருந்த டிஷ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். மலபார் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. கம்பேர்ட் டு நார்மல் பிரியாணி இது ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இவங்கக்கிட்ட செஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது, ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரெண்டு நூடுல்ஸுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதே கலர்ஃபுல்னஸோட அவங்களோட செஸ்வான் சிக்கன் ரைஸும் ட்ரை பண்ணியிருந்தோம். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு வேற லெவலில் இருந்தது. அது அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது வேற லெவலில் இருந்தது உண்மையாகவே. அதோட ஃப்ளேவரும் அதோட குவான்டிட்டியும் நிறையவே இருந்தது. நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஃபைனலாக இவங்களோட நார்மல் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணாமல் வந்தால் எப்படி? அதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது, குவான்டிட்டியும் நிறையவே இருந்தது. அவங்களோட பீசஸும் தாராளமாக போட்டிருந்தாங்க. 1:30 ஒரு கண்டிப்பாக ஒர்த்தான பிரியாணின்னு சொல்லுவோம். ஸ்டார்டர்ஸ்க்கு இவங்கக்கிட்ட தந்தூரி சிக்கன் ஆஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன தான் அவங்க டிஷ்ஷை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு பண்ண வேலையை பார்க்கும்போது நம்ம தலைவரோட டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சு. அவங்களோட கிறிஸ்பியான கிரில் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். மயோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சுக்கு கோலி சோடாவோட முடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.